तकनीकी क्षमता की आवश्यकता थी। क्षेत्र है हमारे उपग्रह अपने लोगों की कर्मठता प्रतिबद्धता की जय, भारत माता की जय, भारत माता की जय। குரங்கணி காட்டு தீயில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16 ஆக உயர்ந்திருக்கிறது. ரிசர்வ் ஃபாரஸ்டுக்குள்ள போகக்கூடிய மக்களை கண்காணிப்பதற்கான அமைப்புகள் இருக்கின்றன. நீங்க எல்லாத்தையும் செக் போஸ்ட் வச்சிருக்கீங்களா? செக் போஸ்ட் வச்சு அது மூலமா உள்ள விடுறீங்க. அப்ப அந்த கண்காணிப்பு அமைப்பு எந்த அளவுக்கு செயல்படுகின்றது கேள்வி வருது. நீங்க அந்த இடத்துல ஒரு கண்காணிப்பு அமைப்புகளே இல்ல, அரசு இயந்திரமே இல்லைன்னா என்னால நம்ப முடியாது. ஆனால் அரசு இயந்திரம் இருக்கின்றது, அங்க ஒரு அரசு அமைப்பு இருக்கின்றது, அதுக்கான ஒரு ஒரு வழிமுறை இருக்கின்றது, அதுக்காக ஒரு செயல்பாட்டு திட்டம் இருக்கின்றது. ஆனால் அது எவ்வளவு சக்தி மிக்கதாக இருக்கின்றது, நடைமுறைக்கான எல்லா விதமான வசதிகளோடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேள்வி. எந்த அளவுக்கு அவங்க சக்சஸ்ஃபுல்லா அவங்க செய்ய முடியுது, அந்த பொறுப்புணர்ச்சியோ அவங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து வருது. சூலூர் ஏர்பேஸ்ல இருந்து நாங்கள் ஹெலிகாப்டர் அனுப்பினோம். பை தட் டைம் டார்க்னஸ் வந்துருச்சு. ஹெலிகாப்டர் அங்கே இறங்கணும்னா மரத்துக்கிடையே இல்ல புஷஸ்கிடையே இறங்கணும்னா ப்ராப்ளம் ஆகுமோ என்னவோ முதல்ல நாங்க சர்வே பண்ணிக்கிறோம், எந்த தூரத்துக்கு அந்த தீ பரவி இருக்குன்னு அப்படின்னாங்க. நான் அதனால உடனே சொன்னேன், இந்த மாதிரி ஹெலிகாப்டர் ராத்திரி வேலை இறக்க முடியாது, உங்களோட கமாண்டோ செத்து போயிருந்தா நீ ரெஸ்கியூ பண்ண மாட்டேயா, எங்க தமிழர்கள்ன்றதுனால நீ ரெஸ்கியூ பண்ணல. நான்கு விமானங்கள், சென்னையில் இருந்து 2 விமானமும் கோவையில் இருந்து 2 விமானங்களும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 2 நான்கு ஹெலிகாப்டர் அனுப்புவதாக அவர்கள் அறிவித்திருந்தாங்க. அதே தொடர்ந்து அவர்கள் உத்தரப்பிரிவில் 4 விமானங்களும் 4 ஹெலிகாப்டர்களும் அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு வந்துட்டு அனுப்புவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த தீ விபத்து நடந்த பகுதியில் இருந்த மலைகளை வந்து சுற்றி பார்த்து இரவு நேரம் என்பதால் மீட்பு பணிகள் மேற்கொள்ள முடியாது என்று அவர்கள் வந்து திரும்பி சென்று விட்டார்கள். காலை நேரத்தில் மட்டுமே அந்த வெளிச்சம் இருக்கும்போது மட்டுமே அந்த மீட்பு பணிகள் நடத்த முடியும் என்று சென்றுவிட்டார்கள். ஆனால் இருந்தாலும் தமிழக காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, நக்சல் தடுப்பு பிரிவு மற்றும் குரங்கணி மலை கிராம மக்கள் சுமார் 250 மேற்பட்டோர் மேலே சென்றவர்கள் அந்த தீயையும் காட்டு தீயையும் அணைத்து மேலே வந்துட்டு தீக்காயங்கள் அடைந்து சிகிச்சைக்காக போராடியவர்களை நேற்று மாலை சரியாக 5 மணியிலிருந்து இன்று காலை ஒரு 7 மணி வரையில் அவர்கள் நடத்திய அந்த மீட்பு பணியில் சுமார் 27 பேரை வந்து காயங்களுடன் தீக்காயங்களுடன் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறிப்பிட்ட அளவுல பார்க்கும் பொழுது குரங்கணி ரொம்ப பெரிய தூரம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பொட்டிபுரத்தில் நியூட்ரினோ திட்டத்திற்கான அங்க அந்த வேலைகள் நடக்கிறது. அப்ப இந்த கண்காணிப்பு வளையங்கள் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்குதானே, சாத்தியமாக இருக்கிறதுக்கான பகுதியில பொறுத்த வரைக்கும் போலீசினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக தான் அவங்க எப்பவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பல்வேறு விதமான காரணங்களுக்காக, இந்த காரணங்களுக்காக மட்டுமல்ல, நீங்க குறிப்பிட்டது போல நியூட்ரினோ ஆய்வு திட்டம் இன்னும் பல்வேறு விதமான காரணங்களுக்காக அந்த பகுதி எப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து கண்காணிப்புக்கு உண்டான ஒரு பகுதியாக தான் தொடர்ச்சியாக இருந்தது. அப்படி இருக்கின்ற ஒரு பகுதியில் நிலைமை இப்படிதான் இருக்குது அப்படிங்கறது மிக மோசமான பேரிடர் எதிர்கொள்வதற்கு ஒரு மனநிலை வேணும், அதுக்கான ஒரு ப்ரிப்பேர்னஸ் வந்துட்டு வேணும். எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு பேரை எதிர்நோக்கி அதுக்கான முன் தயாரிப்போடும் ஒரு மன வலிமையோடும் அதை கையாள்வதற்கான தயாரிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நமது அரசு அமைப்புகள் இருக்கின்றதா அப்படிங்கறத கேள்வி. தீவிர சிகிச்சை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தீ விபத்துகளை வந்துட்டு கையாள்வதற்கு அதை வந்துட்டு சிகிச்சை கொடுப்பதற்கான தயாரிப்போடு இருக்கக்கூடிய அமைப்பாக சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழ்பாக்கு மருத்துவமனை மட்டும் தான் இருக்குது. சென்னைக்கே அதான் நிலைமை. பேரிடர் இப்படி நிகழலாம், இப்படி நிகழ்ந்தால் அதிலிருந்து மக்களை மீட்டெடுத்துவதற்கு இந்தந்த தேவைகள் நமக்கு தேவை, அதன் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை தேவை. அதன் அடிப்படையில் தான் எந்த ஒரு பேரிடரையும் நம்ம மேலாண்மை செய்ய வேண்டும். இதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டம் கூறுகின்றது. அதன் நோக்கமும் அதான். உலக நாடுகள் அப்படிதான் நடைமுறையில் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பேரிடர் நடந்ததுக்கு பின்பாக, ஒரு டிசாஸ்டர் நிகழ்ந்ததுக்கு பின்பாக, ஒரு விபத்து நிகழ்ந்ததுக்கு பின்பாக அவர்களுக்கான ரிலீஃப் ஒர்க் மட்டும்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். தமிழ்நாட்டுக்கு நீ தேவையே இல்லையடா, இந்திய நாட்டுக்கு தமிழ்நாட்டு நிம்மதியை எண்ட கெடுக்கிற, நீ மதத்தின் பேரை சொல்லிக்கின்னு எங்களை பிரிக்கிற, நீ சின்ன சின்ன திருட எல்லாம் காரில போறான், ஐயோ மோடி என்ற திருட மட்டும் பிளைட்ல போறான். டயவண்டா டயவண்டா அவரை சொன்னா தமிழ்நாட்டுக்கே.